வெல்கம் டு அவர் ஸ்டைல் குக்கிங் ஸோ இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் வெள்ளிக்கிழமை வீடியோ அப்லோட் பண்ணுறோம் வெள்ளி வெள்ளிக்கிழமையில இருந்துன்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல மங்களகரமான நாள் மங்களகரமான நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் பாக் ரெசிபி என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்யறேங்கிறத உங்களை ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கீப் வாட்சிங் ஸோ இப்போ மைசூர் பாக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சுவையான சிம்பிளான மைசூர் பாக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஒரு கப் நெய்யை எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவை நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் டார்க் எல்லோலேருந்து பேல் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும் அது வரையும் நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் தான் வறுத்துக்கணும் அது நல்ல ஒரு அரோமேட்டிக்காக ஒரு வாசனையாக வரும் அது வரையும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் பக்கம் ஆகும் அது வரையும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணும் கடைசி வரைக்கும் இப்போ நல்லா டூ மினிட்ஸ் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் கடலை மாவ நல்லா வறுத்தாச்சு இப்போ நல்லா ஒரு ச ஃபில்டரை வச்சு வடிகட்டிக்கோங்க கட்டி இல்லாம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் மெயினான ப்ராசஸ்ஸு அப்பதான் நமக்கு சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் கட்டியெல்லாம் உடச்சி உடைச்சு விட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நெய்யை நம்ம எடுத்து வச்சிருக்க அளவு நெய்யை ஒரு அரைக்கப்பு நெய்யை நல்லா ஊற்றி கட்டி இல்லாமல் விஸ்கு வச்சு நல்லா இல்லை விஸ்கோ இல்லை ஃபோர்கோ வச்சு கட்டி இல்லாமல் நல்லா ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டி இருக்கக்கூடாது நல்லா வாட்டரி கன்சிஸ்டன்சியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன் எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு கம்பி பதம் வர வரையும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு கம்பி பதத்துக்கு கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இப்போ நல்லா கொதிச்சு வருது நல்லா ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு க ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஒரு கம்பி பதம் ஆயிடுச்சு இப்போ நம்ம நெய்யோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக கிளற ஆரம்பிச்சிடணும் அது நெல் நல்லா நெய்யை வந்து அப்சர்வ் பண்ணும் நம்ம நெய்யை அப்சர்வ் பண்ண பண்ண நம்ம வந்து பேட்ச் பேட்சாக வந்து நெய் ஆட் பண்ண போகிறோம் மீதி இருக்கிற நெய்யை ரெண்டு ரெண்டு ஸ்பூனை ஆட் பண்ணணும் நல்லா கிளறி விடணும் இந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு நமக்கு மேக் மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸாவது ஆகும் அப்போ தான் நல்ல மைசூர்பாக் கிடைக்கும் இப்போ நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் ஆட் பண்ணுறேன் மறுபடியும் அதை நம்ம கெ கிளறி விட கிளறி விட அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் நெய்யை அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ரெண்டு பேட்சாக நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேட்சாக ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சாறு பேட்ச்லேயே வந்து நல்லா வந்து பேனை விட்டு செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும் அது வரையும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும் விட்டோன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால் கிளறிட்டே இருக்கணும் மாற்றி மாற்றி மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும் அது வந்து நல்லா கலர் பொன்னிறமாக மாறி பேல் எல்லோ கலரில் மாறும் நல்லா வாசனையும் நல்லா மைசூர்பா வாசனை வரும் அது வரையும் நல்லா கிளறணும் பேனை விட்டு தனியாக பிரிஞ்சு வரும் அது வரையும் நல்லா நெய்யை ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா பேனை விட்டு செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கண்டெய்னரில் நெய் தடவி அந்த கண்டெய்னரில் நான் வந்து இந்த மைசூர் பாவை மாற்றி வச்சுக்கிறேன் இப்போது அதை வந்து நல்லா ரெண்டு தடவை தட்டி ஒரு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பீஸ் பண்ணணும் இப்போ நான் ஆற வச்சுருங்க ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஆற வச்சுருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு நல்லா எல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க தட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க பீசஸ்ஸாக சாஃப்டான மைசூர் பாக்கு ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கட் பண்ணிக்கோங்க இதில் எல்லா ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டான மைசூர் பாக்கு கிடைக்கும் சாஃப்டான மைசூர்பாக் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மைசூர் பாக்கு ரெசிபி பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ